ராமநாதபுரத்தில் அமிர்தா மருத்துவமனை சார்பில் நடந்த குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை சிறப்பு முகாமில் 270 மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்தனர். ராமநாதபுரம் ராஜசூரிய மடை அமிர்தா வித்யாலயத்தில் கொச்சி அமிர்தா மருத்துவமனை ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் எஸ்டிஎஃப்சி ஏர்கோ சார்பில் இதய நோய் பாதித்த குழந்தைகளுக்கான இலவச பரிசோதனை சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு மாதா அமிர்தானந்தா மாயி மடத்தின் பிரம்மச்சாரி நிகிலே சம்ரிதா சைதன்யா தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் அமிர்தா வித்யாலயம் முதல்வர் அனைவரையும் ராமகிருஷ்ணன் வரவேற்றார். இதில் இதய நோய் குறைபாடுகளுடன் பிறந்த 270 குழந்தைகளுக்கு கொச்சி அமிர்தா மருத்துவமனை குழந்தை இருதயவியல் துறை தலைவர் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மருத்துவக் குழுவினர் சோதனை செய்தனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட 130 குழந்தைகளுக்கு கொச்சி அமிர்தா மருத்துவமனையில் இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. அமிர்தா மருத்துவமனை இருதய அறுவை சிகிச்சை அல்லது வடிவு குழாய் நடைமுறைகள் தேவைப்படும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை உட்பட இலவச சிகிச்சையை வழங்க உறுதியளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.